हेलो फ्रेंड्स, ऑलवेज वेलकम बैक टू अवर चैनल लवली होम। இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்ஸ்டன்ட் அல்வா, கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட் அல்வா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய்டலாம். லவ்லி ஹோம் சேனலுக்கு நீங்க புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்து நாங்க போட போற வீடியோ நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ராஸ்பெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன் கஸ்டர்ட் பவுடர்ல. இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 40 ரூபீஸ் தான். இது உங்களுக்கு பல ஃப்ளேவர்ஸ்ல வந்து சூப்பர் மார்க்கெட்ல அவைலபிளா கிடைக்குது. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவர்ல நீங்க செய்யலாம். இதே மாதிரி அல்வா சிம்பிளா இப்போ பேக்கிங் ஓபன் பண்ணியாச்சு. பேக்கிங்ல இருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் வந்து எடுத்துர்க்கேன். இப்போ அது ஒரு பவுல்ல, ஒரு மிக்சிங் பவுல்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடருக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். கட்டி எதுவும் இல்லாதபடிக்கு நல்லா mix பண்ணிக்கங்க. கடாய் வெச்சாச்சு அடுப்புல, லோ ஃப்ளேம்ல அப்படியே இருந்து ஹீட் ஆகட்டும். இப்போ தவால 1/4 கப் அளவுக்கு sugar, 1/4 கப் அளவுக்கு sugarக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா கேஸ் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கொதி நிலைக்கு வரணும். அது சக்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சா மட்டும் போதும் லெமன் ஜூஸ் ஊற்றினதுக்கப்புறமா. இப்போ சுகர் சிரப் நல்லா பாயில் ஆகிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஃப்ளேம் அப்படியே லோ பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடர் மிக்சரை இப்போ நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மறுபடியும் கேஸ் ஃப்ளேமை மீடியமுக்கு கொண்டு வந்துடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான ஒரு கன்டென்சிக்கு வந்துடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்கான ஒரு கன்டென்சிக்கு வர ஆரம்பித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃப்ளேம் அப்படியே லோ பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் விடாமல். கஸ்டர்ட் பவுடர் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இதுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் இதுக்கு தேவைப்படும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சுனாவே நல்லா திக் கன்டென்சிக்கு வந்துடும். நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கும் மேலே உங்கள் அல்வா திக்காயிடுச்சுன்னா அல்வா நல்லா இருக்காது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சு. டோட்டலாக கேஸ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் இல்லைன்னா இந்தமாரி ஒரு கேக் டின்னை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. உள்ளக்கு கொஞ்சோண்டி நெய்யை வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரி பருப்பு, பாதாம், வால்நட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நெய் தடவுன அந்த பிளேட்டில் வந்து அங்கங்கே போட்டுக்குங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பிளேட்டுக்கு நம்ம அது அல்வாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போதே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஆரட்டோன்னு விட்டிங்கன்னா தவாலிருந்து உங்களால் எடுக்கவே முடியாது. இப்போ எல்லாத்தையும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். லைட்டாக சூடாக இருக்கும் போதே நம்ம அது மாதிரி ஒரு டீஸ்பூன் வச்சு எல்லா பக்கமும் கரெக்டாக ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துடுங்க. நம்ம மைசூர் பாக்கெலாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஷேப்புக்கு நம்ம இழுத்து விடுவோம் இல்லையா பிளேட்டில், அதே மாதிரி இப்போ எனக்கு கொஞ்சம் ஆறுனதுனால கொஞ்சம் ஷேப்புக்கு வரமாட்டேங்குது. நான் கஷ்டப்பட்டு இழுத்துக்கிட்டு இருக்கேன் அதை ஷேப்புக்கு. இப்போ இது கொஞ்ச நேரம் அப்படியே இருந்து கூல் டவுன் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 hour நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுக்கணும். இதை நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 hour ஒன் ஹவர் வரைக்கும் வச்சு எடுத்தாச்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக நமக்கு அந்த பிளேட்டில் எதுவுமே ஒட்டாமல் அல்வாவில் எல்லா பக்கமும் முந்திரி பருப்பு எல்லாம் நட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக வந்து பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ கத்தி யூஸ் பண்ணி நம்ம வந்து எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு க்யூப் ஷேப்புக்கு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜரில் இன்ஸ்டன்ட் அல்வா பண்ணியாச்சு.
கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி, கஸ்டர்ட் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா பல ஃப்ளேவர்ஸில் கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்டில். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த ஃப்ளேவரில் இதே மாதிரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி. ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். பிடிச்சிருந்துச்சின்னா லவ்லி ஹோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இன்னொரு பிளாக்ல இன்னொரு ரெசிபியில் கண்டிப்பாக வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.